கண்ணகியும் எகிப்தின் இசிஸ் தெய்வமும் ஒன்றா. பண்டைய எகிப்திய மன்னரின் மூதாதையர் திராவிடரா. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. சிலப்பதிகாரத்தை படித்த பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவரைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதரின் யாங்கனுமே பிறந்ததில்லை என புகழ்ந்துள்ளார். கண்ணகிக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் மட்டுமல்ல கேரளம் மற்றும் இலங்கையிலும் கோவில்கள் உள்ளன. கேரளாவில் உள்ள இன்றைய கொச்சி நகரம் பண்டைய ரோம கிரேக்க வரைபடங்களில் முசிரிஸ் என பதிவாகியுள்ளது. முசிரிசுக்கு எகிப்து ரோம் கிரேக்கம் ஆகிய நாடுகளுக்கும் இடையே வணிகம் நடந்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. கொச்சிக்கு அருகே கண்ணகிக்கு ஒரு கோவில் உள்ளது. இது எகிப்திய கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது. இதனை குறும்பாதேவி கோவில் என இன்று மக்கள் அழைக்கின்றனர். கண்ணகி கோவிலான இந்த கோவிலும் எகிப்தில் உள்ள இசுருக்கான கோவிலும் ஒரே மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் ஒரு ரகசிய அறை உள்ளது. இந்த அறையை கிழக்கு மேற்காக ஒரு சுரங்கம் இணைக்கிறது. இந்த சுரங்கத்தின் வாசலின் இருபுறமும் குதிரை சிலைகள் பாதுகாப்புக்கு நிற்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நடப்பதற்கு வசதியாக ஆங்காங்கே சூரிய ஒளி படுமாறு அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு அப்படியே எகிப்தில் உள்ள இசில் கோவிலும் எதிரொலிக்கிறது. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் இந்த குறும்பாதேவி கோயிலில் பரணி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதே காலத்தில் தான் இசில் தெய்வத்தின் சடங்குகளும் கோலாகலமாக இன்று எகிப்தின் கடற்கரையோர பகுதிகளில் நடக்கின்றன. இந்த இரண்டு விழாக்களும் ஒரே காலத்தில் நடப்பவை தற்செயலான நிகழ்வாக நாம் பார்க்க முடியாது. இது இரு நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் சான்றாகத்தான் பார்க்க வேண்டும்.